ஷூர் ஷூர். இது வந்து 1700 கிராம்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 850 கிராம்லையும் ரெண்டு பேக்காக நமக்கு வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிதேசன் ஜீவனி நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மெத்தட் தான். ஸோ ஹரிதேசன் ஜீவனில் வந்துட்டு 4 பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் வந்து நம்ம மண்ணில் போடுவோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100, 150 மீண்டும் ஒரு 250 கிராம் வந்து நம்ம ஸ்ப்ரேயாக கொடுப்போம். அப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மண்ணு கொடுக்குறோம், 2 அதே மாதிரி இலைகள் கொடுக்குறோம், 3 வந்து பூ பூக்கக்கூடிய அந்த தன்மை அதிகப்படுத்த கொடுக்குறோம், 4 வந்து காய்களோட அந்த ஒரு சைனிங் அதே மாதிரி நல்ல ஒரு ஈல்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களுக்கு காய்க்கிற மாதிரியும் அதே மாதிரி விரைவாக அது காய்கள் உற்பத்தி ஆகிற கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அது. ஸோ அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ இதை கரும்பு அதிகப்படியாக இல்லாட்டியுமே கூட நமக்கு தெரிஞ்சு நிறைய கரும்பு பண்ணைகள் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம ஷூர் சுகரை வந்து எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த ஷூர் சுகர் வந்துட்டு நமக்கு ஆர்சிஎம் நிறுவனத்தில் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பீஸ்லையுமே வந்து இருக்குதான்னு தெரில, ஆனால் ஒரு சில இடங்களில் கரும்பில் நம்ம ஒரு ஈல்டு எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கரும்பு விவசாயிகளுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சின்ன மீட்டிங் நம்ம கொடுத்து இதில் அந்த ஈல்டை வந்து அந்த விவசாயி மூலியமாக நம்ம வெடிக்கொண்டு வந்தோம்னா நம்மளால் வந்து ஷூர் சுகரை வந்து அதிகப்படுத்த முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூர் சுகர் வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்றுலேருந்து 5 ஸ்டெப்பில் வந்து 5 ஸ்டேஜில் வந்து இந்த ஷூர் சுகர் இருக்குது. ஸோ இது நம்ம பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதில் வந்து முழுக்க முழுக்க கரும்புக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், வேற எந்த ஒரு விவசாயத்துக்கும் கிடையாது. நம்ம ஹரிஞ்சவனியை வந்துட்டு எந்த ஒரு பயிருக்கும் நம்ம பயிரிடலாம், பருத்தி அதே மாதிரி தக்காளி மிளகாய் வெண்டி இது எல்லாத்துலேயுமே நாங்கள் ஈல்டு எடுத்துருக்குறோம். ஸோ கரும்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூர் சுகர் வந்து ஒன்று மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும். அதே மாதிரி அந்த ஷூர் சுகரில் நான் சொன்ன மாதிரி 1700 கிராமும் 850 கிராமும் இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், எந்தெந்த ஸ்டேஜில் பயன்படுத்தும் போது என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் கரையாத தாது சத்துக்களை வந்துட்டு கரையக்கூடியது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. இது நம்ம ஷூர் சுகரில் மட்டும் இல்லை மித்த விவசாயத்துலேயுமேவும் எந்த ஒரு விவசாயம் பண்ணும் போதும் ஃபஸ்ட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துமானங்கள் வந்து சரிவர வந்து கரைஞ்சால் மட்டும்தான் அந்த பயிர் வந்து அந்த இடத்துல சரியான முறையில் நல்ல எழுந்து கொடுக்கும். இப்போ நம்ம நிலத்தை பதப்படுத்தாமல் நம்ம எந்த ஒரு விவசாயம் பண்ண மாட்டோம். பொதுவாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிரிடுறோம்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இதை வந்து தொளி அடித்து அதை வந்து பக்குவப்படுத்தி தான் நம்ம வந்து அந்த நெல் வந்து நம்ம நாற்று நடுவோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணுறோம், மண்ணோட அந்த உற்பத்தி திறனை வந்து அந்த கரிம கார்பன் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், சாயல்கள் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறமும் நம்ம வந்து ஹரிஞ்சல்கள் ஒன்றானபுரம் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா அதில் வந்து நமக்கு மண்ணில் வந்து அதிகப்படியான சத்துமானங்கள் வேணுன்றதுக்காக. அதே மாதிரி நம்ம கரும்பு பயிரிடும் போது நமக்கு தேவையான அந்த மண்ணில் கூடிய அந்த கரையாத சத்துக்களை வந்துட்டு கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் சொல்ல நம்மளுடைய இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போடணும் அப்படின்றத நம்ம ஒரு சில இடத்துல பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் சுகரை பயன்படுத்தின பிறகு இதே தான் நம்ம கூடிய ஹரிஞ்சீவனி ஒன்னானபுர செய்யக்கூடிய வேலைகள்லாம் ஒன்று தான். ஏன்னா வந்து மண்ணை பதப்படுத்தக்கூடியது ஃபர்ஸ்ட் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண் துளைகளை வந்து உருவாக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பொதுவாக வந்துட்டு நிறைய இடங்கள்ல மழை பெய்யுது, அந்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இறுகின தன்மை உள்ள ஒரு இடமா இருந்தால் மழை தண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ள போகாது. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது எந்த பக்கம் வந்து தாழ்வான பகுதியாக இருக்கோ அந்த தாழ்வான நோக்கி அது போயிடும். ஸோ நம்ம ஒரு அந்த மழையெல்லாம் நின்ன பிறகு நம்ம வந்து தோண்டி பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறுகிய அந்த காஞ்ச ஒரு மண் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ என்ன காரணம் அப்படின்னா அது கிடைச்ச தன்னோட அந்த நீர்ப்பிடிப்பு தன்மையை கூட அதனால ஏற்றுக்கிற முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது இறுகி போன ஒரு நிலையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இறுகி போகாத ஒரு நிலைக்கு வந்து மாற்றி அந்த அளவுடைய அந்த நுண் துளைகளை உருவாக்கி வைக்குது. அப்போ எவ்வளவு நீர் கிடைச்சாலும் மழைகள் கிடைச்சாலும் கூட அதை வந்து அதை பிடிச்சு வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது. ஸோ அந்த நீர்ப்பிடிப்பு தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் நம்மளுடைய ஆர்சியமோட ஹரிதேசன் ஒன்னான பொருள் சரி நம்மளுடைய ஷூர் சுகரோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர்களோட அந்த கரும்போட வேர்களில் அந்த வெள்ளை வேர்கள் வந்து அதிகப்படுத்துது. இதுதான் நம்மளுடைய ஹரிதேசன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜும் பண்ணோம். ஸோ ஷேம் தான் இருந்தாலும் நம்மளுடைய கரும்புல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை வேர்கள் அதிகப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சத்துக்களை வந்து ஈர்க்கக்கூடிய அதாவது அந்த வேர்களோட அடர்த்தி எந்த அளவுக்கு இருக்குதோ அதோட பிடிப்பு அந்த மண்ணை எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதோ அந்த அளவுக்கு அந்த வேர்கள் வந்துட்டு அந்த சத்துமானங்களை ஈர்த்து அந்த செடியை வளர்க்கறதுக்கு உண்டான ஒரு ஒரு முயற்சி வந்து அது நடக்குது. ஸோ அதனால வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இந்த நுண்ணுயிர் அதாவது நுண் துளைகள் அதிகமாக இருக்காங்க நமக்கு நீர்ப்பிடிப்பு தன்மை கிடைச்சிருச்சு. ரெண்டாவது வந்துட்டு அந்த இடத்துல வந்து பயிர்கள் வளரும் போது அதோடைய வெள்ளை வேர்களை வந்து அதிகமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த ஷூர் சுகரோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர்களுக்கு தேவையான நூற்றுச்சத்துக்கள் ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்துது. ஏன்னா அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மண்ணா அதே மாதிரி ஒரு பயிர் வந்து சிறந்த முறை நல்ல ஈல்டு கொடுக்குற அளவுக்கு வளரக்கூடிய ஒரு ஒரு பக்குவப்படுத்துறதுனால வந்துட்டு அது கூட அந்த சத்துமானங்கள் கிடைச்சதுனால வந்து அது கிடைக்க எளிதாக கிடைக்கக்கூடிய அந்த சத்துமானங்கள் எல்லாமே வந்து அந்த பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இது செஞ்சு கொடுக்குது.
அடுத்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து ஒரு மண்ணுல வந்துட்டு நுண்ணுயிர் சத்துக்கள், அதாவது நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர் சத்து, இது வந்து பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சிக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த மாதிரி நுண்ணுயிர்கள் கூட நான் சொன்ன மாதிரி அந்த இருகுன தரையில வந்து இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. இப்போ வந்து அதோடைய அந்த ஒரு போதுமான அந்த சத்துமானங்கள் உள்ள இடங்கள்ல மட்டும்தான் வந்து அந்த நுண்ணுயிர் வந்து அது வந்து நல்ல நுண்ணுயிர் வந்து கிடைக்கும். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த மண்ணோட இன்னும் வந்து உற்பத்தி திறனை, அது வளரக்கூடிய அந்த பயிர்கள் வளரக்கூடிய ஒரு ஏதுவான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த நுண்ணுயிர்கள் வந்துட்டு உருவாகக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்துது. அடுத்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து கரிம கார்பனை வந்து அதிகரிக்குது. ஸோ இது வந்து பொதுவாக இயற்கையாக இருக்கிற நம்ம கிட்ட இருந்த அந்த கரிம கார்பன் இன்னைக்கு வந்து கெட்டு போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையில்லாத அதிகப்படியான, அதாவது தேவைக்கு அதிகமான உரங்களை வந்து நம்ம மண்ணில் வந்து அதிகம் கொடுத்ததுனால வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அதாவது ஒரு அதிகமாக ஒரு ஒரு உரம் நம்ம வந்து மண்ணில் போட்டோம்னா அது கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அப்போ ஒரு விவசாயிக்கு தெரியாது இதில் எவ்வளவு யூரியா போடணும், எவ்வளவு நைட்ரஜன் வேணும், எவ்வளவு இந்த மாதிரி சத்து மனங்கள் எவ்வளவு வேணும் அப்படின்ற அவருக்கு தெரியாதனால அவர் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த மண்ணில் வந்து அதிகப்படியான உரங்களை, அதாவது பாதுகாப்பு இல்லாத கெமிக்கலான உரங்களை போட்டு போட்டு அந்த மண்ணை வந்து எடுத்துறாரு. ஸோ அப்படி இருந்தாலுமே கூட அது மட்டும் இல்லாமல் அது அடிப்படையாக வந்து அந்த சத்து மானங்கள் எல்லாம் வந்து அந்த செடிகளுக்கு போது கிடைக்காம இருந்தாலுமே கூட அதை வந்து நமக்கு பொதுப்படையாக வந்து அதோட அந்த மண்ணோட தன்மையை மாற்றக்கூடிய சக்தி வந்து நம்முடைய ஆர்சிஎம்மோட ப்ராடக்ட்டுக்கு, அதாவது சரிசுமணி ப்ராடக்ட்டுக்கு இருக்குது. அதே மாதிரி நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்துது. பொதுவாக வந்து நைட்ரஜன் நமக்கு வந்து அதாவது காட்டிலிருந்து கிடைக்கும். அப்போ இதை சேமிக்கக்கூடியது பாதிரியா மண்ணு தான். ஸோ அந்த மண் அந்த மண் வந்து அந்த நைட்ரஜனை வாங்கி அதை நிலைப்படுத்தி கொடுக்குது. ஏன்னா அதிகப்படியான நைட்ரஜன் இருந்தாலும் ஒரு செடி வந்து வளரக்குண்டான வாய்ப்புகள் இருக்காது, அதே வந்து குறைவான நைட்ரஜன் இருந்தாலும் அந்த செடி வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது. அப்போ கிடைக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் சத்து, காற்று மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் சத்தை வந்து அந்த மண்ணு வாங்கி ஸோ அந்த செடிகளுக்கு தேவையான அந்த மண்ணுக்கு தேவையான அந்த சமநிலையை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தான் அந்த சரிசஞ்சீவியோட ப்ராடக்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இந்த நாளும் பயன்படுத்தும் போது நம்ம கிடைக்கக்கூடிய பலன் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த மண்ணுக்குண்டான பக்குவங்களை நம்ம பார்த்தோம். அந்த மண் எந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தால் அந்த பயிர் வந்து சத்துமானங்களை சரியாக கொடுத்து நைட்ரஜனை சரியாக உருவாக்கி அந்த கார்பன் தன்மையை மேம்படுத்தி எப்படி அது வந்து ஒரு நல்ல ஒரு ஈல்டு கொடுக்கும் அப்படின்றதுக்குண்டானது தான் அந்த மண்ணோட இதை தான் நம்ம பார்த்தோம். ஸோ 2, 3, 4 நம்ம சேர்த்து கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து ஆரோக்கியமான இலைகளை வந்து அதிகப்படுத்தும். ஸோ எண்ணிக்கையில வந்து அதிகப்படுத்தும். இப்போ பொதுவாக வந்து நம்ம எந்த ஒரு பயிரிட்டாலும் அதோட இலைகளை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம் அதோட அதாவது சத்துமானங்களை சேகரிக்கக்கூடிய தன்மை. ஏன்னா உள்ள வந்து அதாவது மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய வேர்கள் சேகரிக்கக்கூடிய சத்துமானங்களை விட வெளியிலிருந்து அந்த இலைகள் சேகரிக்கக்கூடிய சத்துமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி வேகமாக வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து உருவாக்குது. அப்போ ரெண்டு வகையான சத்துமானம், இப்போ பொதுவாக வந்து நமக்கு மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்தை விட இன்னைக்கு வெளிப்படையாக கிடைக்கக்கூடிய சத்துமானங்கள் நிறைய, ஏதாவது ஒளிச்சேர்க்கையாக இருக்கட்டும், நான் சொன்ன நைட்ரஜன், இந்த மாதிரி சத்துமானங்கள் எல்லாமே அதுக்கு சரிவர கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான இலைகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி அதிகப்படியான இலைகள் இருக்கணும். ஸோ அந்த வேலையை நம்மளுடைய ஷூர் சுகர் வந்து பண்ணுது. அது நமக்கு வந்து அந்த கரும்போட அதிகப்படியான இலைகளை உருவாக்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்தது. ஏன்னா கரும்பை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வளரக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ மற்ற பயிர்கள் மாதிரி கிடையாது. அப்போ அது வேகமாக வளரணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஆரோக்கியமான இலைகள் கொண்ட அதிகப்படியான எண்ணிக்கையில் கொண்ட இலைகளாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து அந்த மண்ணில் இருந்து பெருசாக வளர்ந்து வளர முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த வெள்ளை வேர்கள் வந்துட்டு அதிகப்படுத்துது. ஸோ தள்ளி வேர்கள், வெள்ளை வேர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயிர் வளர்றதுக்கு தேவையான சத்துமானங்களை சேகரிக்கக்கூடிய நரம்புகள் மாதிரி நம்ம உடம்பு எப்படி நமக்கு நரம்புகள் இருக்குதோ அந்த ரத்த நாளங்கள் எப்படி ரத்தங்களை கொண்டு போகுதோ அந்த மாதிரி சத்துமானங்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மிகச்சிறந்து. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போதிய வளர்ச்சி இல்லை அப்படின்னா அந்த நரம்புகள் அந்த எப்படி அந்த வேர்கள்லாம் சுருண்டு போச்சு அப்படின்னா அது சத்துமானங்கள் வந்து சரியாக செடிக்கு போய் சேராத போது அதோட வளர்ச்சி நிலை வந்து குறையுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த மண்ணை இலகுவாக்கி வச்சு நமக்கு அந்த வெள்ளைவர்கள் அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம 2 நம்பர், 3 நம்பர், 4 நம்பர் கொடுக்கும்போது இன்னும் அந்த வெள்ளைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகி அந்த சத்துமானை வந்து விரைவாக எடுத்து கொண்டு போய் கொடுத்து அந்த கரும்பு பழுதுக்குண்டான ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுதல். ஸோ அதிக ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுன்னா ஒரு செடி ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னா அதோட நான் சொன்ன மாதிரி அந்த இலைகள் இருக்கக்கூடிய அந்த அடர்த்தி இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கிடைக்கக்கூடிய சத்துமானங்கள் மண்ணில் மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான சத்துமானங்களையும் நம்ம வாங்கி அதை கொண்டு சேர்க்கும் பொழுது அது வேகமாக வந்து அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பயிராக வளர்க்குண்டான வாய்ப்பை வந்து உருவாக்கக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர் ச்சியை கொடுக்கக்கூடியது. ஸோ இதுனா நம்ம போதுமான சத்துமானங்கள் வந்து நம்ம மண்ணில் வந்து கிடைக்குமா அப்படின்னா கேள்விக்குறி தான். ஸோ அந்த இடத்துல நம்மளுடைய ஆர்சிஎம்மோட ஹரிஞ்சனியாக இருக்கட்டும், சுறுசுறாக இருக்கட்டும், எந்த பயிருக்கு நம்ம வந்து கொடுக்குறோமோ அந்த இடத்துல வந்து இதை ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொண்டு வரக்குண்டான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. இது நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்குமே ஹரிஞ்சனியில்
நிறைய வந்து ரிசல்ட் நம்ம எடுத்திருக்கோம். தக்காளி மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயும் எல்லா பயிர்களையும் ரிசல்ட் எடுத்திருக்கோம். அப்ப அதுக்கு தேவையான சத்துமானங்கள் அங்க வந்து பொதுவா மண்ணுக்கு மட்டும் இல்லாம செடியோட அந்த வளர்ச்சியிலிருந்து அதோட முதிர்வு நிலை வரைக்கும் கொடுக்கக்கூடிய சத்துமானங்கள் தான் வந்து அந்த இயந்திரம் எடுத்து கொடுக்குன்றதுதான் ஒரு உண்மை. சோ அதனால வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து இது நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இடைமுனை தூரத்தை வந்து அதிகரிக்கும். சோ வந்து பொதுவா கரும்பு விவசாயிகளுக்கு அந்த டன்னு கணக்கு தான் அவனுடைய வருமானம். சோ அப்ப அந்த வளர்ச்சி அந்த கரும்பு வந்து வேகமா வளர்ந்து வரல அப்படின்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி அந்த கார்பன் தன்மை இல்லாம நைட்ரஜன் கிடைக்காம அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இலைகள் வந்து பராமரிப்பு இல்லாம இருந்தது அப்படின்னா அந்த கரும்பு வந்து வேகமா வளர்ந்து வராது. ஸோ அப்போ வேகமா வளர்ந்து வரல அப்படின்னும் போது அந்த கணுக்குகள் வந்து பாத்தீங்கன்னா குட்டை குட்டையா இருக்கும், சின்ன சின்ன இதா இருக்கும். அப்ப அந்த அடர்த்தி வந்து குறையும். அப்ப இந்த இவ்வளவு சத்துமானங்கள் கிடைக்கும் போது சரிவர இந்த ஷுகர் சுகரை வந்து நம்ம சரியான முறையில் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த கணக்குகள் அதிகம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டன்னோட டன்னேஜ் வந்து அதிகம் கிடைக்கும். அது மூலியமா அவரோட வருமானம் வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஷுகர் சுகர் பயன்படுத்துறதுனால அடுத்த முறை பாத்தீங்கன்னா எப்பவுமே கரும்பு வந்து ஒரே வட்டம் பண்ண மாட்டாங்க. ஒரு வட்டம் கரும்பு வெட்டிட்டு திரும்ப அந்த கரும்பு வந்துட்டு திரும்பவுமே இரண்டாம் கணக்கு விடுவாங்க. ஸோ இரண்டாம் வளர்ச்சியா விடுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம திரும்ப வந்து நம்மளுடைய ஷுகர் சுகரோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டு நம்ம அதே மாதிரி நம்ம பயன்படுத்தி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன ஈல்டு எடுத்தோமோ அந்த ஈல்டு திரும்ப நம்ம எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கரும்பு பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாயிங்க பண்ண மாட்டாங்க. ஸோ மறுவட்டமும் அதை வந்து வளர்ச்சிக்கு கொண்டு வருவாங்க. அப்ப மித்த கரும்புகள் அதாவது நார்மலான உரங்கள் கொடுத்த கரும்புகளை விட நம்ம ஷுகர் சுகர் கொடுத்து எடுத்துட்ட கரும்புல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஈல்டு எடுக்கும் போதுமே கூட மறுபடியும் அந்த கரும்பை நம்ம பயிர் பராமரிச்சு எடுக்கும்போது இன்னும் நல்ல ஈல்டு நம்ம வந்து அதை எடுக்க முடியும். ஸோ அதனால வந்துட்டு கிடைக்கக்கூடிய அந்த கரும்போட இடைவெளி தூரத்தை வந்து அதிகப்படுத்தும். அப்ப கரும்போட வளர்ச்சி வந்து அதிகமாகும். அது மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி இன்னும் வந்து நம்ம அந்த மண்ணோட தன்மையில அந்த இலை பெருக்கானாலும் நம்ம அந்த ரெண்டு மூணு நாலு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த இலையோட அந்த ஒரு ஆரோக்கியத்தன்மை அதே மாதிரி அந்த இலையோட அந்த வடிவமைப்பு எல்லாமே வந்து அதிகமாகும், மாறி இருக்கும். அப்ப வந்து நம்ம ஷுகர் சுகர் கொடுத்த கரும்பு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும் மித்த கரும்புகளோட பார்க்கும்போது. அப்ப இது வந்து ஒரு கரும்பு விவசாயி பண்ணக்கூடிய ஒரு சில இடங்கள்ல ஒரு தனிப்பட்ட இடத்துல நம்ம அந்த கரும்புக்கு வந்து கொடுத்த அந்த ரிசல்ட் அந்த கரும்போட அந்த தன்மையை வந்து பார்க்கும்போது கண்டிப்பா மித்தவங்களுக்கு வந்து இந்த விஷயத்த நம்ம புரிய வைக்க முடியும். அதோட அந்த இலையோட அந்த ஆரோக்கியம் அதோட வளர்ச்சி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய ஷுகர் சுகர் வந்துட்டு மித்தவங்களுக்கும் புரியுதுனான வாய்ப்பு ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இலைகள்ல இருந்து நமக்கு ஒளிச்சேர்க்கை அதிகமா கிடைக்கும். ஸோ இந்த இலைகள் ஆரோக்கியமா இருக்கிறதுனால வந்து நமக்கு ஒளிச்சேர்க்கை வந்து அதிகம் நடக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கரும்போட வளர்ச்சி வந்து வேகமா வந்து வளர்றதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த மகசூல் நமக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு நம்ம பார்த்த எத்தனை விஷயங்கள் நம்ம சரிவரா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுடைய ஷுகர் சுகர் ஒட்டுமொத்தமா பண்ணிருக்கு. அப்ப நம்ம பண்ண வேண்டியது ஷுகர் சுகர் ஒன்று ரெண்டு மூணு நாளை வந்து அஞ்சு வரைக்கும் நம்ம எப்படி அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கரெக்டா அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த இதுக்குண்டான ரிசல்ட்டை வந்து இது மகசூல நமக்கு அந்த விவசாயிக்கு கொடுக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு விவசாயிக்கு நம்ம அதை கொண்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒட்டுமொத்த விவசாயிகளும் வந்து ஷுகர் சுகர் வந்துட்டு கொடுக்கக்கூடிய உரங்களையும் தாண்டி இது வந்து நம்ம அந்த மகசூலுக்காக அதே மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சிக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தான இணை உணவு அந்த தாவரங்களுக்கு தேவை அப்படின்றத வந்து நம்ம உங்களுக்கு புரிய வைக்க முடியும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த ஷுகர் சுகரோட அந்த ஃபர்ஸ்ட்டு அது அந்த அந்த அதாவது அஞ்சாவது ஸ்டெப்பு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். இப்ப ஒன்னா நம்பரும் மண்ணுக்கு தான் கொடுக்க போறோம், அஞ்சா நம்பரும் மண்ணுக்கு தான் கொடுக்க போறோம். ஆனா அந்த ரெண்டு மூணு நாள் மட்டும் தான் நம்ம வந்து அந்த கரும்புக்கு வந்து ஸ்ப்ரே மூலியமா கொடுப்போம். சோ நம்ம அந்த ஸ்ப்ரே மூலியமா கொடுக்கும்போது நம்ம இப்ப பார்த்த எல்லா விஷயம் நடக்கிறது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி நமக்கு அந்த மண்ணை வளப்படுத்துதோ இது அஞ்சா நம்பரும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த கரும்பு வந்து அந்த அந்த காலம் தாண்டி அந்த பயிர்ன்றதுனால வந்து அந்த காலகட்டத்துல திரும்ப அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் தன்மை அந்த சத்து மானங்கள் எல்லாமே வந்து மாறும்பொழுது நம்ம அஞ்சா நம்பரம் நம்ம கொடுக்கும்போதும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு உற்பத்தி திறனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து அந்த மண்ணுக்கு கிடைக்கும். ஸோ அதனால நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எப்படி கொடுக்குறோம் பாத்தீங்கன்னா நம்ம கரும்பு நடவு செய்ய போது அதாவது நடவு செஞ்ச பிறகு கூட 30-40 நாள்ல கொடுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அந்த கரும்பு விவசாயி நம்ம கேட்போம் நம்ம வந்து கேட்பாங்க. ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் கரும்பு நடும்போது அவங்க வந்து ஒரு 15 நாள்ல ஒரு உரம் கொடுப்பாங்க. என்னன்னா வந்து நல்ல ஒரு மண் சத்தான மண்ணா இருந்ததுன்னு கொஞ்சம் லேட்டா கூட கொடுப்பாங்க. ஆனா நம்மளுடைய அந்த ஷுகர் சுகரை வந்து எப்பப்ப அப்ளை பண்ணணுன்றதான் அவங்களுக்கு நம்ம கரெக்டா ஒரு சார்ட் கொடுத்துறோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு நட்ட 30-40 நாளைக்குள்ள வந்து நம்மளுடைய ஷுகர் சுகரோட அந்த ஒன்னா நம்பரை மண்ணில கலந்து கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா கரும்பு நடவு செஞ்சு 40-45 நாளுக்கு வந்து நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா கேட்டீங்கன்னா அந்த வந்து இலைகளை வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்ம அந்த ஸ்ப்ரேயினை கொடுக்கணும். நம்ம முதல்ல ஒன்றாம் நம்பர் வந்து மண்ணில் தான் கொடுத்துருக்கோம். ரெண்டாம் நம்பர் வந்து நம்ம அந்த 300 கிராம் பவுடர் வந்து 150 லிட்டர் தண்ணியில் வந்து நம்ம கரைச்சி ஏக்கருக்கு நம்ம அதை வந்து தெளிக்க சொல்லணும். அந்த மாதிரி தெளிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த
நான் சொன்ன அந்த இலையில இருக்கக்கூடிய அந்த சத்துமானங்கள் எல்லாம் சரியா கிடைக்கும், ஒளிச்சேர்க்கை வந்து சரியா நடக்கும், அந்த கரும்பு வந்து வேகமா வளர்றதுக்குண்டான வாய்ப்பு வந்து ஏற்படுத்தும். ஸோ இது ரெண்டாம் நம்பர். அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் நம்பர். ஸோ இது வந்து கரும்பு பயிரிட்டு 60 to 65 நாள்ல வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து 400 கிராம் 200 லிட்டர் தண்ணியில வந்து நம்ம கலந்து நம்ம தெளிக்கலாம். ஸோ இந்த இடங்கள்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே மிக்ஸ் வந்து கண்டிப்பா சேர்த்துக்கணும். எந்த ஒரு ஸ்ப்ரேயும் நம்ம ஆர்சிஎம்மோட ஹரிதஞ்சோனி பண்ண போறோம், அது சூடு சுக்கரா இருக்கட்டும், ஹரிதஞ்சோனி 2-3 நாளா இருக்கட்டும், இல்ல இதுல இருக்கக்கூடிய 2-3 நாளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே கூட நம்ம ஸ்ப்ரேமெக்ஸ் சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து தெளிவுபடுத்தணும். எல்லா விவசாயிகளுக்கும் நம்ம தெளிவுபடுத்தணும். அதுக்கிடையில வந்து எந்த ஒரு மருந்துகள் தெளிச்சாலுமே நம்ம வந்து ஸ்ப்ரேமெக்ஸ் நம்ம கொடுக்க சொல்றது வாடிக்கையா நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மூணாம் நம்பர் வந்து நமக்கு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும். அடுத்து நாலாம் நம்பர் பாத்தீங்கன்னா கரும்பு நட்டு 80 நாள்ல இருந்து 85 நாளுக்குள்ள நம்ம வந்து 500 கிராம் பவுடர் 250 லிட்டர் தண்ணியில வந்து நம்ம கரைச்சி இதுவும் நமக்கு தெளிக்கிறது. ஸோ தெளிக்கிறது இல்லைன்னா வந்து சொட்டு நீர் பாசமா கொடுக்குறது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கரும்பு வந்து 6 அடிக்கு கேப்போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது வந்து நம்ம உள்ள போறதுக்கு வந்து நமக்கு நல்ல ஏதுவா இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அரிஞ்சோனியோட ஷுகர் சுகர் 2-3 நாள் நம்ம தெளிக்கும் போது நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரப்போறது கிடையாது. அப்படின்னும் போது கரும்புக்குள்ள நம்ம போறதுக்கு நான் அந்த இடைவெளி விட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ வெளியிலாம் வட மாநிலங்கள்லாம் நிறைய கேப்போட்டு தான் வச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து இங்க வந்து விவசாய நிலங்கள் கொஞ்சம் ஒரு சிலருக்கு கம்மியா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கேப் கொடுக்க மாட்டாங்க, உள்ளேயே போக முடியாது. அந்த மாதிரி இருக்க சூழ்நிலை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா சொட்டு நீர் மூலமா நம்ம கொடுக்கலாம். நிறைய சொட்டு நீர்மா கொடுக்குறாங்க, நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணி நீர் பாய்ச்சுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்ம 2-3 நாள் அதாவது 1, 2, 3, 4, 5 நம்ம கரும்புக்கு உள்ள போக முடியாத சூழ்நிலை நம்ம மண்ணில் கொடுத்தாலே கூட இந்த வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரும்புகளுக்கு வந்து கேப் விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஸ்ப்ரேயிங் பண்ணணும் அப்படின்னா அது வந்து இந்த டைரக்டா வந்து அந்த இலைகள்ல கிடைக்குது. ஸோ அப்படி கிடைக்கும்போது வந்து இந்த வளர்ச்சி வந்து இந்த ஈழத்துல வந்து இன்னும் வந்து நம்ம அதிகப்படியான ஒரு இதை பணம் எடுக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5, இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் நம்ம கரும்பு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பும் அந்த 5வது ஸ்டெப்பும் 2-1 தான். திரும்ப நம்ம மண்ணில் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா நமக்கு 1வது நம்பர் கொடுத்துட்டு இந்த 4 ஸ்டெப்பும் முடிச்சுட்டு 5வது நம்பரை வந்து நம்ம கொடுக்கும்போது இன்னும் அந்த மண் வந்து உற்பத்தி திறன் அதிகப்படுத்தும் போது அந்த கரும்பு இன்னும் வேகமாகவும் சொன்ன மாதிரி அதிக இடைவெளி விட்டு அந்த கணக்குகள் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து அதிகப்படுத்தும். ஆர்சிஎம்மோட சூர் சுகர் பயன்படுத்தின கரும்புக்கும் அதுக்கு பக்கத்தில் எந்த சுற்றி நம்ம வேற இப்போ கரும்பு பயிரிட்டு இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம காட்ட முடியும். ஸோ இதுவே வந்து அந்த கரும்பு விவசாயத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இங்கே இருக்குன்றதை நம்ம வந்து தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம ஒரு கரும்பு விவசாயியை நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். ஸோ இது வந்து 100 to 120 நாட்களுக்குள்ள நம்ம வந்து இந்த 5வது நம்பரை ஸோ கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர்சுகரோட 750 கிராம் நமக்கு வந்து 4000 ரூபாய் MRP ரேட்டு நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 3550. ஸோ 2625 DV கிடைக்குது. ஸோ இது வந்து கரும்பு பண்ணைகளில் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசர் மேனேஜர் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கர் மட்டும் நம்ம வாங்கி நம்ம வந்து வித்தியாசத்தை நம்ம காட்ட முடியும். ஏன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு சுகர் இல்லாத வீடே இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு கரும்பு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே பொதுவாகவே இல்லை. ஸோ அதுக்குண்டான வளர்ச்சியில் குறைஞ்சி போச்சு. ஸோ நம்மளால் உருவாக்கப்பட்ட அதாவது இந்த ஆர்சிஎம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஆர்சிஎம்மோட சுகர் சுகரை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா அது விவசாயிகள் மூலியமாக தான் நம்ம கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சில தகவல்கள் நம்ம தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிச்சயம் ஒரு நல்ல ஒரு விவசாயத்தை காப்பாற்ற முடியும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சுகரோட 850 கிராம் ஸோ இது வந்து 2050 ரூபா நமக்கு வந்து 1825 ரூபாய் கிடைக்குது. ஸோ இதுலேயும் 1350 BV கிடைக்குது. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு பொருள் சுகர் சுகர். கரும்பு விவசாயிகள் அதாவது கரும்பு இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிற லீடர்ஸ் வந்து இதை வந்து உங்களுடைய கரும்பு விவசாயிகளுக்கு இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாழ்த்துக்கள் சார், நன்றி. Good afternoon, sir. JRC.